ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் வந்து இன்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. துருக்கி நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு சூறாவளி காற்று வந்து இன்றைக்கி அந்த நாட்டை வந்து தாக்கியிருக்கு. அந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா பல கட்டிடங்கள் வந்து அதனுடைய மேற்கூரைகள் வந்து இல்லாத அளவிற்கு அந்த அளவிற்கு சூறாவளி காற்றுகள் வந்து வீசப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதால் பலத்த சேதம் துருக்கி நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தினுடைய செய்திகளை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு WHO வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கை வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒமிக்ரானுக்கு எதிராக பல நாடுகள் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ட்ராவல் பேனை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நடைமுறை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் இந்த ட்ராவல் பேனை வந்து ஒரு வரைமுறைக்கு வந்து உட்படுத்தப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது WHO அனுமதித்தால் மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு வரணும் அப்படின்ட்டு இன்று மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை ஜெனீவா அந்த கவுன்சிலில் வந்து நடத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன வைரஸ் வருது அப்படின்னு சொன்னாலே பல நாடுகள் வந்து ட்ராவல் பேனை வந்து இம்போஸ் பண்ணுறதால எக்கனாமிக்காக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவங்க வந்து மிகப்பெரிய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரு சின்ன வைரஸ் பரவுது அப்படின்ட்டு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பல நாடுகள் எங்களை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இப்போ இருக்குது. அதனால் WHO வந்து இதற்கு ஒரு தீர்வை வந்து வழங்கணும். வரக்கூடிய காலங்களில் புதிய வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா WHO வந்து அதற்கு முன்கூட்டியே ஒரு தீர்வு வந்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட் வந்து WHO நோக்கி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் WHO மற்றும் அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்டை நம்பி தான் வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கையில் ஒவ்வொரு தடவையும் மியூட்டண்டான வைரஸ் பரவும் பொழுது WHO-வினுடைய அனுமதி இல்லாமலே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணுறாங்க. இதற்கு ஒரு தீர்வை WHO வந்து கொண்டு வரணும் வரக்கூடிய காலங்களில் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த புதிய ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வந்து இதற்கு முன் இருந்த வைரஸை விட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படிங்கிற WHO வந்து சொல்லியிருக்காங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள், அதாவது அதிக அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ட்டு WHO வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் WHO வந்து இப்போ அமல்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து நீக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அனைத்து நாடுகளுக்கும். ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அளவிற்கு ஒரு வைரஸ் பரவுது அப்படின்னா WHO வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு குவைத்தினுடைய முக்கியமான செய்தி. ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் காரில் வைத்து தகாத முறையில் நடந்து கொண்டதற்காக அவர்களை வந்து டிப்போர்ட் பண்ணுறதற்கு உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து எந்த ஒரு பொது இடங்களிலும், அது குவைத்தியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இன்டீசன்ட் ஆக்டில் வந்து ஈடுபடக்கூடாது. இந்த விவகாரத்தை வந்து தற்பொழுது உள்துறை அமைச்சகம் வந்து தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆசிய நாட்டை சார்ந்த இரண்டு நபர்களையுமே வந்து குவைத்தை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தி சிட்டிசன் தான் வந்து இந்த காட்சிகளை வந்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இது வந்து ஆசிய நாட்டினருக்கு ஒரு சிறிய வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா சொந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டிற்கு வேலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை தவிர மற்ற வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமை வந்து எந்த அளவிற்கு அந்த நாட்டிற்கான அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்முடைய சேனல் சார்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இரண்டாவது டோஸ் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் குவைத்தில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் டோஸை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அது உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், ஃப்யூச்சர் ட்ராவல் பிளானுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டும் தெரிவிச்சுக்கிறோம்.